அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரியஸ் ஃபால் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். நான் கூட ஏதாவது சாதாரண குடும்ப சண்டைகளாக இருக்கும் அல்லது பிரிஞ்சு போயிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணு சொன்ன போது என்னால் ஒரு நிமிஷம் கூட என் கவனத்தை அப்படி இப்படி திருப்ப முடியல. ஒரு கட்டத்துக்கு வருகிற பொழுது டக்குன்னு அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு, இன்னைக்கு வேண்டாம்ப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம், ஐ எம் வெரி டயர்ட். பருவ அந்த அடலசன்ஸ் ஏஜ் இருக்கு பாருங்க, பருவ வயதை நோக்கி வருகிற போது அந்த பெண்ணுக்கு வந்து ஆணின் உணர்வுகள் வந்த வர ஆரம்பிச்சது. அதனால வந்து திருமணம் வந்து இந்த சமூகத்தினர் மத்தியில குழந்தை பேற்றுக்கான ஒரு அடித்தளம் கண்டிப்பா. அதனால அது இல்லைங்கும் போது நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். குடும்ப நல வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வாதாடிய முக்கியமான வழக்குகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம கூட உரையாட போகிறாங்க. வாங்க மீட் பண்ணலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த வழக்கு வந்து எனக்கே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வழக்குனா, அதை எது எந்த வழக்கை பற்றி நீங்கள் பேசணும்னு ஆசை? இல்லை, என்னால் மறக்க முடியாத ஒரு வழக்கு இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நான் வந்து அந்த விஷயத்தை நான் சொல்லணும், எப்படி அந்த பொண்ணை சந்தித்தேன்னு. ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஓகே. அந்த இடத்துல போய் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு இந்த டைமுக்கு வந்திருக்கேன்னு சொல்லும் போது இன்னொரு பொண்ணு பக்கத்தில் நல்ல பொண்ணு ஒன்று நின்றுட்டுருந்தாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்கிட்ட சொன்னாங்க, என்னை எல்லாம் கேட்டு குறிப்பெல்லாம் எழுதிட்டாங்க, நான் யார் என்ன விவரம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அட்ரெஸ்ஸு, வயசு, என்னது வியாதி இருக்கா. அதே போல் அட்வொகேட்டுன்னு தெரிஞ்சோம்னா, மேம் நீங்கள் அட்வொகேட்டா மேம், பாருங்களேன் இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா, இவளுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுங்கள் மேடம், இவள் வந்து நல்ல பொண்ணு மேடம், இவன் நல்லா இருந்தா நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு கடகடன் அந்த பொண்ணு பேசிச்சு. பக்கத்துல உள்ள பொண்ணு, பக்கத்துல உள்ள பொண்ணு. அப்ப அவக்கு அந்த பொண்ணு கூட ஏ சும்மா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா நான் மனசுல வச்சுட்டு ஏதோ சம்திங் இஸ் ராங், இல்லைன்னா இன்னொருத்தர் அதை சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் என்னமா லிசி, அதெல்லாம் ஒன்றும் கேட்டுட்டேன் லிசின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதனால என்னமா எதுவானாலும் நீ வந்து எங்கிட்ட பேசு, தைரியமா பேசு அப்படின்னு. அதோட அன்றைக்கு நான் லிசியை சந்திச்சது நின்று போச்சு. அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சும் பார்த்தா அந்த பொண்ணு என்னை வந்து சந்திக்கல. ஏன் வரல அப்படின்னு நான் கேட்ட போது, இந்த மாதிரி ஒரு பயம் மேடம், வக்கீல் ஆஃபீஸ்க்கு எப்படி போறதுன்னு பயந்துட்டாங்க அப்படின்னு. என்ன வக்கீல், என்ன பூதமா இல்லை பூச்சாண்டியா உங்களை பிடிச்சிட்டு போறதுக்கு, வந்தா என்ன விவரம்னு கேட்டுட்டு ஒரு வழிகாட்டலாம், அதுக்காக தானே சொல்றேன், நீ வாமா அந்த பொண்ணை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பேச சொல்லி, நீ வாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேணா யாராவது உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டுவான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்தா. நான் கூட ஏதாவது சாதாரண குடும்ப சண்டைகளாக இருக்கும் அல்லது பிரிஞ்சு போயிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணு சொன்ன போது என்னால் ஒரு நிமிஷம் கூட என் கவனத்தை அப்படி இப்படி திருப்ப முடியல. என்ன காரணம்னு கேளுங்களேன். இந்த பொண்ணு லிசி வந்து முரளிங்கிற ஒரு பையனை ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு திருமண விழாவிலேயோ இதுலேயோ ஒன்றில் சந்திச்சிருக்காங்க. பார்த்து உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் எப்படி அந்த கடைசியில் டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சி ஒவ்வொருத்தரும் பார்க்குறது, இப்போது நிறைய பசங்க வரதே நான் சொல்லட்டுமா, கல்யாணத்துக்கு வந்து அழகான பொண்ணு இருக்குமா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப இயல்பான. அதே மாதிரி பொண்ணுங்க கூட பார்க்கலாம், அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி பார்க்குற பொழுது அந்த முரளிங்கிற பையனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த பொண்ணை பார்த்து சிரிக்க, அந்த பையன் சிரிக்க, அதுதான் முதல் முறையான அறிமுகம். அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் எங்கேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயோ சந்திச்சிருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை பேச்சுக்கு அப்புறமா ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் பரிமாறிட்டாங்க. அப்புறம் ஃபோனில் தொடர்பு கொள்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், வழக்கமான இதுதான், காதலுக்கு அச்சாரமாக இருக்கக்கூடிய பல கேள்விகள், கேள்விகளுக்கான பதில்கள், அந்த பதில்கள் வந்து ஒருத்தரை எப்படி ஈர்ப்பது அப்படிங்கிற நோக்கத்தோடு சிலது இருக்கும், எப்படி அவரை நம்ம கவர் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவங்க பேசினதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஓகே. அது பிடிச்சு போனதுக்கப்புறமா முக்கியமான நம்ம சந்திக்க காதலர்கள் சந்திக்க வேண்டிய அன்றைய கால இடம் மெரினா பீச் ஒன்று தான். அந்த மாதிரி அங்கே போய் உட்காந்து, இப்போ செம்மொழி பூங்காலாம் வந்துடுச்சு. ஆனால் செம்மொழி பூங்காக்குள்ள போய் பாருங்களேன், குழந்தைகளை கூப்பிட்டுட்டாலாம் நீங்கள் அங்கே போயிடாதீங்க தயவு செய்து. அந்த அளவுக்கு இருக்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்டேட்டாக சொல்றீங்க ஒரு சில விஷயங்களை. இல்லை பார்க்குறோம்ல, கண்டிப்பாக ஒரு நாள் என் பேர குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் ஏண்டா இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு தோணுச்சு. அதான் எதுக்காகனா, இது இந்த விஷயத்துக்கு அப்பாற்பட்டது, லெட் அஸ் லீவ் இட். ஓகே. ஸோ இப்படி போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா யார், என்ன ஏது, அதாவது இயல்பாக ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கி வருகிற பட்சத்தில், திருமணம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அது கேள்வியாக மற்றவர் கேட்கவும், சம்டைம்ஸ் மற்றவர் அதையே தாங்களாகவே சொல்லவுமா எல்லாம். ஸோ ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரி ஓகேன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. தென் அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொன்னாங்க. அவங்க லிசியோட பேரண்ட்ஸ் கிறிஸ்டின்ஸ் ஆச்சு, அவங்களுக்கு ஒரு பெரிய மனத்தடை இல்லை, அதனால அவங்க சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணினாங்க.
யாராவது ஒருத்தர் கிறிஸ்டினா இருந்தா போதும். நம்மளுடைய திருமண சட்டங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கறத பொறுத்துதான் திருமணத்தை பதிவு செய்யவோ நடத்தவோ அது அங்கீகாரம் கொடுக்கவோ முடியும். அந்த அடிப்படையில சர்ச்சில் வச்சு கல்யாணம், கல்யாணம் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் வந்து பதிவு திருமணம் செஞ்சிட்டாங்க. ஸோ முடிஞ்சது ஆஸ் யூஷுவல். வணக்கமாக கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன நடக்கணுமோ அதுக்கான விஷயங்களுக்காக அவங்க தங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அணைத்தல், அரவணைத்தல், அல்லது அந்த ஃபோர் பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது. ஒரு கட்டத்துக்கு வருகிற பொழுது டக்குன்னு அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு, இன்னைக்கு வேண்டாம்ப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம், ஐ எம் வெரி டயர்ட் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அது இயல்பாக ஒன்று நினச்சிக்கிட்டாங்க. அது வந்து காலையிலேருந்து அதுக்கு இதுக்கு அலையிறோம், ரிசப்ஷனுக்காக மணிக்கணக்கில் நிற்கிறோம், எல்லாத்தையும் பார்த்து சிரிக்க முடியாத லிப்ஸை இழுத்து இழுத்து சிரித்து வைக்கிறோம். ஸோ அவருக்கு டயர்டாக இருக்கும். ஏன்னா காதலிச்சவங்களாச்சு, ஒருத்தர் சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதனால் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு அப்படின்னு விட்டாங்க. பட் அதுக்கப்புறமும் அடுத்த நாள் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்த போது இந்த பையன் நைட் ஆனால் அந்த ரூம்குள்ளே வர்றதுக்கே தவிர்த்துட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இவளுக்கு என்னன்னு புரியல, என்ன வி வேர் இன் லவ் வித் ஈச் அதர், அப்படி வந்து உயிராக இருந்தானே, ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் இப்படி என்னை வெறுத்து ஒதுக்குற மாதிரி போகிறானேன்னு அவளுக்கு ஒரே வருத்தம். சரி, யார்கிட்ட கேட்குறது, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவை சந்தித்து, அக்கா இந்த மாதிரி அவர் பண்ணுறாருக்கா முரளி, என்னன்னு தெரியல, என்னக்கா விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போது அதான் அந்த அக்கா சொல்கிறாங்க, அம்மா அவன் வந்து சின்ன வயசில் இருந்து பட்டம்மான்னு தான் இருந்தான், அவன் பேரே பட்டம்மா தான். பட்டம்மா? பட்டம்மா. ஓகே. அந்த அம்மா வந்து அந்த பெண்கள் பள்ளிக்கூடத்தில் தான் அவன் படித்தான். ஆனால் அந்த பருவ அந்த அடலசன்ஸ் ஏஜ் இருக்கு பாருங்கள், பருவ வயது நோக்கி வருகிற போது அந்த பெண்ணுக்கு வந்து ஆணின் உணர்வுகள் வந்த வர ஆரம்பித்தது. அதனால் வந்து அவன் ஃபேமிலியிலலாம் எதுவும் சொல்ல முடியாமல் வீட்டை விட்டு ஓடிட்டான். என்னோட மட்டும்தான் கொஞ்சம் தொடர்பில் இருந்தான். அப்புறம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம், மனநல மருத்துவர்கிட்டையெல்லாம் போனோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாற்றத்தை உங்களுக்கு தெரியும், திருநங்கைகள் வந்து எப்படி உருவாகிறாங்க, அதே மாதிரி ஒரு பெண்ணிலிருந்து ஒரு ஆண் உருவாகிற முறையில் ஒரு திருநம்பின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காமா, அதனால நீ மெல்ல மெல்ல ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவன் உனக்கு சொல்லலையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. அது கேட்ட உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்போ அன்னைக்கு அவங்க வீட்டில் கணவனோட பேசுகிற பொழுது அவளுக்கு அதிர்ச்சி என்னன்னா, இவன் வந்து ஒரு திருநம்பியா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சி அவளுக்கு தோணலை. ஆனா இவ்வளவு உண்மையா காதலிச்சமே, வாழ்க்கை முழுவதும் உன்னோடு பயணிக்க போறேங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டித்தானே நீ என்னை கல்யாணம் பண்ணிட்ட. அப்போ இந்த விஷயத்த சொல்றதுக்கு உனக்கு தடை என்ன இருந்தது? ஒருவேளை நம்ம வந்து தாம்பத்திய உறவே கூட கொள்ளாமல் இருக்கலாம். கண்டிப்பா. ஆனால் வந்து ஒரு காதலுக்கு அடிப்படையே நேர்மை தாங்க, லாயல்ட்டி இருக்கணும், ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கணும், இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லைன்னு சொன்ன உடனே அவளுக்கு தாங்க முடியாத வலியும் வேதனையும். அதுக்கப்புறம் அவனால் அவளை முகத்தை கூட பார்க்க முடியல. நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த வீட்டுக்கே வர்றது கிடையாது, அவன் எங்கே போகிறானே தெரியறது கிடையாது. இதுதான் அவளுடைய லைஃப் ஸ்டோரி. இந்த லிசி இதை சொல்லும்பொழுது அவள் பேச பேச கண்ணிலிருந்து ஆறா தண்ணி ஒழுகுது. சி, ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரி, நம்பிக்கை மோசடி இல்லையா இது? ஒரு ஜெண்டரே மறைச்சிட்டு செய்ய வேண்டிய ரொம்ப, ஆனா அப்படியே சொல்லியிருந்தாலும் கூட வேண்டான்னு அந்த பொண்ணு இருந்திருக்க கூடும். கண்டிப்பா. அல்லது அப்பவே மறுத்திருக்கலாம், அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அல்லது நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம், கல்யாணங்கிறது வந்து வெறும் ரெண்டு பேர் மனசு சம்மந்தப்பட்டது, தாம்பத்திய உறவு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத தாண்டியும் திருமணம் வந்து இந்த சமூகத்தினர் மத்தியில் குழந்தை பேற்றுக்கான ஒரு அடித்தளம். கண்டிப்பாக. அதனால் அது இல்லைங்கும் போது திருமண வாழ்வுக்கான ரிசல்ட்டே இல்லைங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்துடும். நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் ஜாலியாக இருக்கலாம், சிரிக்கலாம், பேசலாம், கொஞ்சலாம், கொலாவலாம், 10 இடத்துக்கு போகலாம், சுத்தலாம். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு வெறுமை வந்துடும், சலிப்பு வந்துடும். நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணினாலும் சரி, கல்யாணம் பண்ணிட்டு காதலிச்சாலும் சரி, இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி கப்பிள்ங்க. அதனால என்னன்னா, அதுக்கப்புறம் தேடுறது வந்து நமக்கு அடுத்ததாக நமக்கு ஒரு குழந்தை இருக்காதா, வீட்டில் விளையாடாதா, சிரிக்க மாட்டோமா, இதெல்லாம் தான் தோணும். மற்றவங்களும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க மற்றவங்க, அது வந்து பிரைவசியினுடைய அத்துமீறல், அத்துமீறல். ஒரு புருஷனும் கொண்டாட்டியும் தான் தீர்மானிக்கணும் கண்டிப்பா, எப்ப குழந்தைய பெத்துக்கிறது, என்ன குழந்தைய பெத்துக்கிறது, இல்ல குழந்தைய பெத்துக்க வேண்டாமாங்கிறது.
ஆனால் அடுத்த ஒரு மாதத்துலேருந்து என்ன பொண்ணு குளிக்கலையா குளிக்கலையான்னு போட்டு கொல்ற சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். ஆனால் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, திருமணத்திற்கு பிறகு வந்து குழந்தை பேருங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக, பெண்கள் ரொம்பவும் விரும்புகிற ஒரு விஷயமாக ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்துடுது. அப்போ அது இல்லைங்கும் போது அதை பற்றி முன்னதாக தெரிவிச்சுட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டு ஒரு கல்யாணம் நடந்திருந்தால் பரவாயில்ல. அதனால் அவளுக்கு சொல்ல வேண்டிய ஆறுதலை சொல்லிவிட்டு திரும்ப ஒரு ரெண்டு மூணு தடவை வந்ததுக்கப்புறமா கவுன்சிலிங் கொடுத்துட்டு இதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அதனால் நீங்கள் உடனடியாக வந்திருக்கீங்க, நம்ம வந்து டைவர்ஸ் ஆக்ட்னு சொல்லி அதுதான் கிறிஸ்துவ திருமணத்தையும் விவாகரத்துக்கும் பொருத்தமான சட்டம். அந்த சட்டத்தினுடைய 18 மற்றும் 19 பிரிவின் அடிப்படையில் இந்த திருமணமே செல்லாது அப்படின்னு நாங்கள் வழக்கு தொடுத்தோம். ஓகே மேடம், இப்போ இந்த மாதிரியான ஒரு திருமணத்துக்கு வந்து அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு அனுமதியுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மறைச்சி இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது ஒரு வழக்கறிஞராக அது அந்த காலகட்டத்தில் இந்த வழக்கு எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? இல்லை, எனக்கே ஒரு ஆச்சரியம், இந்த கேஸ் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் எனக்கு இந்த மாதிரி வந்தது. ஓகே, எந்த வருஷம் மேடம் இது? இது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்பா இப்போதான் வந்து இப்போதான் தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கெல்லாம் நம்ம வந்து அனுமதி கொடுத்துருக்கோம். ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் இப்படி வந்திருக்கு, ஆச்சரியம். இதில் வந்து அடிப்படை இது தன்பாலினமா திருநங்கையா திருநம்பியா அப்படிங்கிறத தாண்டி திருமண வாழ்க்கைக்கு தேவையான நேர்மையான அணுகுமுறை கிடையாது. கிடையாது, சொல்லி அதை பத்தி அந்த பொண்ணு கூட செஞ்சிருந்தா அப்ப நீங்க கேட்க முடியாது. ஆனா சொல்லாம செஞ்சதும் மறைச்சதும் தான் இதுல விவகாரம். அதனால ஹி ஹஸ் கமிட்டட் ஃப்ராட், ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கான். அந்த சட்டப்பிரிவின் கீழே அந்த வழக்கை நாங்கள் தொடுத்தோம். அதுக்கப்புறமா அந்த உங்களுக்கு இந்த மாதிரி வழக்குகள்ல நீங்க நோட்டீஸ் போய் சேர்றதும் கஷ்டம். இந்த பையன் எங்க இருக்கானே தெரியாது உங்களுக்கு. ஆமா, நமக்கு தெரியற இடத்துல இருப்பானா? இருக்க மாட்டான். அப்புறம் நமக்கு என்ன கஷ்டம்னு கேட்டீங்கன்னா, நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்து எதிராளி வந்தால் தான் இதில் தீர்ப்பு வாங்க முடியும். அதுக்கப்புறம் அவனுடைய வீடு, அவனுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சுருப்பான், எல்லா இடத்துலையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் பப்ளிகேஷனும் ஒன்று ஆர்டர் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பத்திரிக்கையில், இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் பத்திரிக்கையில் போடணும்பாங்க, அவங்க ஆங்கிலம் மட்டுமே தெரிஞ்சவங்கன்னா ஆங்கில பத்திரிக்கையில் போடுங்கம்பாங்க, கல்கட்டானா பெங்காலியில் போடும்பாங்க. அப்படி ஒரு கொடுப்போம் நாங்கள், இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க, நீங்கள் இந்த தேதிக்கு இத்தனை மணிக்கு வர வேண்டியது, ஆஜராக வேண்டியதுன்னு. அந்த தேதியில் அந்த நபர் வரலைன்னா அந்த வழக்கு ஒருதலை பட்சமாக தீர்மானம் ஆகிடும். அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணுக்கு ஆதரவா, ஏன்னா அதை டினை பண்ணுறதுக்கு வர வேண்டிய மனுஷன் வரலன்னா அந்த பெண்ணுடைய வழக்கை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதில் தீர்ப்பு வழங்குவாங்க. அப்படித்தான் லிசிக்கும் வந்து அவளுக்கும் முரளிக்கும் நடந்த கல்யாணம் செல்லாத கல்யாணம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இப்போ லிசி சந்தோஷமாக இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். கல்யாணமும் ஆயிடுச்சுனாங்க, நான் மறுபடி பார்க்கல. ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த தைரியம் வேணும்னு நான் நினைக்கிறேன். முடங்கி போயிடக்கூடாது இல்லையா பொம்பளைங்க? அப்பயே இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாம இருந்தது. அதனால இப்பெல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க, வெளியே வர்றாங்க. அதனால பெண்கள் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கட்டாயமா வந்து பேசணும். ஆண்களுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். கண்டிப்பா. ஏன் இன்னொரு பொண்ணு திருநங்கையா வந்திருக்க கூடாதா? கண்டிப்பா. அப்படி இருந்தா ஆண்களும் பெண்களும் ஃபேமிலி மேட்டர்ஸ்ல மட்டும் ரொம்ப டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். பிரச்சனை தோன்றுகிற பொழுதே வந்துட்டா சரி செய்யக்கூடிய பிரச்சனைனா சரி செய்யலாம். கண்டிப்பா. இல்ல அது வந்து அதிலிருந்து மாற்று ஏற்பாடு செய்யணும்னா அதுவும் செய்யலாம். எனக்கு இதுல ஒரே ஒரு கேள்வி மேடம், இப்ப உங்கள்கிட்ட வரும்போதே இந்த வழக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு வழக்கா இருந்துச்சு. இப்ப நீதிமன்றத்துல அந்த வாதாடும் சமயத்துல நீதிபதிகள் மற்றவர்களோட அந்த பார்வை எப்படி இருந்துச்சு இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும்? இல்ல, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தா படிக்கிற அல்லது கேட்கிற அந்த நீதிபதிக்கே கூட இது ஒரு வித்தியாசமான வழக்காக தான் இருந்திருக்க கூடும். இப்போ எதிர்த்தரப்பு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸையும் கேட்குற பொழுது நீதிபதிக்கு ஒரு புரிதல் இருக்கும், இது இது சரியா, இந்த பொண்ணு சொல்றது உண்மையா, அவன் சொல்றது உண்மையா அப்படின்னலாம் இருக்கும். ஒருத்தர் சொன்னதுனாலேயே டக்குன்னு இதில் கொடுத்துட முடியாது. சம்டைம்ஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கூட அந்த எதிர்மனுதாரரை அந்த கணவரை அனுப்ப நேரிடும், அதில் போய் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டி வரும், அதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த காலத்தில் இந்த வழக்கு ஒரு வித்தியாசமான வழக்கு தான். ஓகே மேடம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.